Hello friends, welcome to P Square Rangoli and Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆல் ஆப்ஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா உருளைக்கிழங்கோட தோலையும் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே சீவி எடுத்துக்கோங்க. நான் சிப்ஸ் சீவுறதுக்கு இந்த சீவல் கட்டையை எடுத்துக்கிறேன். டைரெக்டாக தண்ணியிலே சீவிக்கலாம், அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் சீவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக இருக்கணும். ரொம்ப திக்னஸாக இருந்ததுன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. தண்ணியில் அலசும் போது ஓரத்தில் தெரியுது பாருங்கள், ஒயிட் கலர் பபுள்ஸ் மாதிரி. அதுதான் உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச். அது அதை வெளியில் எடுத்தால் தான் உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா நமுத்து போன மாதிரி இருக்கும். 2 முறை அலசி எடுத்தாச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத் மேலே உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க. உருளைக்கிழங்குக்கு மேலேயும் துணியை வச்சு இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி விடுங்க. அப்போ தான் தண்ணி எல்லாமே சீக்கிரமாக இழுத்துக்கும். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். உப்பு தண்ணியை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணும்போது எல்லா சிப்ஸ்லேயும் உப்பு ஒரே அளவாக இருக்கும். உருளைக்கிழங்கு தண்ணிலாம் இல்லாமல் எப்படி ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பப்புள்ஸ்லாம் நல்லா அடங்கின உடனே இப்போ நம்ம அந்த உப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சிப்ஸ் நல்லா லைட் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். சிப்ஸ் வெந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சிப்ஸை எடுத்துடலாம். சிப்ஸ் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சிப்ஸை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். காரத்துக்காக கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் சேர்த்தாச்சு. பத்தலைன்னா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.